தங்கச்சி நீடே சந்தன பூவே, தாய் என்ற பட்டமே தந்தாயின் செல்வமே, சந்தோஷ கங்கையே இங்கு உன்னாலே பொங்குதே. வணக்கம், நான் டாக்டர் கமலா சுரேஷ் பேசுகிறேன். இன்று வந்து ஒரு விசேஷமான நாள், எங்கள் அப்பாவோட 100வது பிறந்த நாள். நாங்கள் என்னெல்லாமோ கனவு கண்டோம், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு, முடியல பிகாஸ் ஆஃப் பேண்டமிக். பட் ஸ்டில் அடுத்த வருஷம் அப்பவும் ஹீஸ் 100 இயர்ஸ் தான், அடுத்த நவம்பருக்குள்ளே செலிப்ரேட் பண்ண முடியுமான்னு பார்த்துருவோம். அப்புறம் எங்க சின்ன வயசுலேருந்து இஃப் ஐ ரீகரெக்ட், அப்பா வந்து எங்களை ரொம்ப அன்பாக தூக்கி வச்சது, கொஞ்சம் விளையாடுவான். அண்டு எங்களுக்கு கண் மை இடுறது, கைக்கு க்யூடெக்ஸ் போடுறது எல்லாம் அப்பா தான் பண்ணுவாள். ட்ரெஸ் எடுக்கிறது எல்லாமே அப்பா தான் பண்ணுவாள். அண்டு இங்கே இப்போவும் இருக்குது இந்தியா சில்க் ஹவுஸ் ஆன் மவுண்ட் ரோட், அங்கே தான் போய் எங்களுக்கு வணங்குற துணி எடுத்துன்னு வருவாள். அண்டு ஒரு பெட்டி நிறையா, ஒரு இந்த மரப்பெட்டி நிறையா தீபாவளி போது பட்டாசு வாங்குவாள், அது வந்து 100 ரூபா. எங்கள் பாட்டி வந்து, அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா கங்கை பாட்டி, ஐயோ கரைக்கிறாண்டி என்ன கரியாக்குறாண்டி பணத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாகவே அது அப்படி தான், நம்ம கரியாக்கு தான் ஆக்குறோம் பணத்தை. அந்த மாதிரி அப்போ எங்கள் பாட்டி நிறைய பட்சணம் பண்ணுவாள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்க்கறதுக்கே அந்த கடையில் இருக்கிறத விட ரொம்ப அழகாக இருக்கும், மெழுமெழுன்னு இருக்கும் முறுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி அப்போ என்ஜாய் பண்ணோம், வாங்கவே மாட்டோம். இப்போனா எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி பால் நிறையா மாடு எங்கள் வீட்டில் இருக்கும், சீமை பசு. அப்போ வந்து பால் காய்ச்சிட்டே இருக்கிறச்சே அந்த அப்படியே ஆடை வந்து நிறையா மேலே அப்படியே வரும். எங்கள் பாட்டி, சின்ன பாட்டி கங்கா பாட்டியோட தங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பா, ஏன்னா ஷீவில் கடைஞ்சி அதை தயிர் பண்ணி அந்த ஆடையை அப்படியே எடுத்து வச்சு வெண்ணெய் பண்ணி ருப்பி ருப்பி வைப்பாள். அதுக்கு தான் ஷீவில் வெயிட்டிங் ஃபார் இட். அப்போ எங்கள் அப்பா வந்து பாட்டி இல்லாத சமயம் பார்த்து அப்படியே கரண்டி போட்டு மொத்த ஆடையும் தூக்கின்னு போயிடுவாள். ஐயோ போகிறானேடி ஆடி தூக்கின்னு போகிறானேடின்னு எங்கள் சின்ன பாட்டி கற்றுவாள். அந்த ஆடைன்னா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ் தான் முருங்கை ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை நான் நீட்டமாக அந்த 6 அடி முருங்கை மாதிரி நிறையா கட்டு கட்டாக ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு அக்காவுக்கு எடுத்துன்னு போகணுன்னு வச்சுட்டுருந்தேன். ஸோ அதை 2-3 நாளைக்கு இங்கே அங்கே ஒழிச்சு வச்சு அப்பா பார்த்தா உடனே உடனே நறுக்கி அந்த சாம்பாரில் போட்டுருவா. ஸோ ஐ மேனேஜ் டு டேக் இட் டு மை சிஸ்டர். அது மாதிரி நெய்யும் ரொம்ப அப்பாவுக்கு பிடிக்கும், அப்படியே நெய் சாப்பிட பிடிக்கும். அதனால அப்பா ஓவராக வெயிட் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. தேசே ஃபேட் டயட் தென் கார்போஹைட்ரேட் டயட், அரிசிலாம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவான். பட் டெய்லி ஹீல் கோ ஃபார் எக்ஸசைஸ், பிளே டென்னிஸ் அண்ட் வாக்கிங் அந்த பீச். அதெல்லாம் எப்போதும் டெய்லி அங்கே பீச்சில் வாக்கிங் பண்ணி உடச்சோடனே பாம் குரூ, அங்கே வந்து மசால் தோசை பாதாம் ரொட்டினா அந்த மாதிரியே சாப்பிடுவான். அது நானும் கூடவே போவேன், அப்பா தான் கார் ஓட்டுவான். அப்புறம் ஸ்டேஜ் கேம் தட் நான் கார் ஓட்டி அப்பா என் கூட வந்து மெதுவாக அந்த பீச்சில் நடந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறத பார்த்தேன். அப்புறம் அப்பா வேகமாக கார் ஓட்டுவான், தடக்குன்னு ஏதான ஒரு முக்கியமான விஷயக்கு கோவம் வந்துடும், ரொம்ப லவுட வாய்ஸ் வரும். அது 1 நிமிஷம்தான். ஒரு தடவை எங்கள் சின்ன காரு, பழைய காரு ஃபோர்டு கார் ஒன்று, ஸ்டாண்டர்ட் ஃபோர்டு ஓட்டுவேன், அதில் நாங்கள் போவோம். 2 பேர் உட்கார அளவுக்கு தான் பின்னால் இடம். நான் இப்போ உட்காந்து பார்த்தா எனக்கே ஆச்சரியம், இதுலையா நம்ம எப்படி போகணும் 400 ரேவத்தியும்னு. அப்போ வந்து இந்த மழை பெஞ்சிட்டு அந்த சமயத்தில் அப்பா கோமா பண்ணனா ஜூனு பொறிச்சு 2 சைடும் அப்படியே அலை சமுதிரத்தை நடுவில் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இப்படி திரும்பினா நாங்கள் 2 பேரும் இந்த சைடு விடுவோம், அப்படி திரும்பினா அந்த சைடு விடுவோம். வி என்ஜாய் இட். அப்போ இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் கூட ஆகலாம்னு நினச்சி பார்த்ததில்லை, பட் ஒரே சிரி சிரின்னு சிரிச்சிட்ருப்போம் நாங்கள். அதே மாதிரி அப்பா வந்து ட்ராயிங் பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுப்பேன், மேத்ஸ் சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுத்து தப்பு படித்த தலையில் நறுக்கு நறுக்குன்னு கூட்டு வரும். கார் ஓட்ட கொடுத்தாங்க எனக்கு 14 இயர்ஸ்லேயே, நல்லா கார் ஓட்டுவேன். நிறைய வருஷம் ஓட்டினேன், இப்போ தான் கொஞ்சம் ஓட்டுறது நிறுத்தியிருக்கேன். அந்த கடைசியில் மெதுவாக அப்பாவுக்கு ஏஜ் கூடிகிட்டே வரைச்சு ஒரு மாதிரி ஆகிட்டா, பேசுகிறத குறைச்சின்ட்டா, இந்த மாதிரி சுறுசுறுப்பெல்லாம் போயிடுச்சு. அப்போ தான் அந்த இவ பத்மினி, குட்டி பத்மினி வந்தால், நான் சொன்னேன் குட்டி பத்மினி அப்பா சும்மா உட்காந்துருக்கா, அப்படி அப்பாவுக்கு பழக்கமே கிடையாது, சும்மா இருக்கிற சமயத்தில் பூண்டை உரிச்சுட்டுருக்கா, முருங்காய் நறுக்கின்னு இருக்கா, கீரை ஆஞ்சின்னு இருக்கா. ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு சீ லைக் தட் இன் அ சோப மூட். நீ ஏதான் டிவி சீரியல் எடுத்தா எங்கள் அப்பாவை கூப்பிடேன்னு. மறுநாளே ஷி கேம் அண்ட் டோல்ட், உங்கள் அப்பாவுக்கு நல்ல ரோல் இருக்குது கிருஷ்ணதாசி,
அண்ட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ரோல். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வருஷம் முடித்து இட் கெப்டிங் ஃபுல்லி ஆக்கியபைட். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அப்புறம் திருப்பியும் போர்டம் ஆரம்பிச்சிது. புக்ஸும் சிறிது படிப்பேன். நிறைய புக்ஸ் மேலே படிச்சிருக்கா. ஆல் அபவுட் ராமாயணம், மகாபாரதம், குரான், எல்லாம் அத்தப்படி. பயோகெமிஸ்ட்ரியில் டியூட்டராக இருந்தார். அதில் ஈக்குவேஷன்ஸ் எனக்கு தெரியாது, படிக்கிற அப்போ அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். பிரில்லியன்ட் பிரெயின். நான் எப்போதுமே சொல்லுவேன், அப்பாவில் நூறில் ஒரு பங்கு பிரெயின் எனக்கு இருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பேனே, எங்கேயோ போயிருப்பேன்னு சொல்லி சேர்ப்பேன் நான். அதே மாதிரி அப்பா லாஸ்ட்டாக வெரி சிக்கு, இந்த பிளேட்லெட்ஸ் குறைய ஆரம்பித்ததும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹி வாஸ் ஆக்சுவலி இன் பெட்டு. அந்த சமயத்தில் நான் வந்து தேட்டரில் பிரசாந்துங்கிற டாக்டர் ஃப்ரம் பாம்பேலேருந்து வந்தேன். நாங்கள் ஆறு மணிக்கு காலம்பரம் ஆரம்பித்து மிட் நைட் 2 மட்டும் நாங்கள் முடிப்போம், ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்பா இப்படி இருக்குச்சு. நான் வந்து ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சதும் குடுகுடுன்னு அந்த ப்ளூ ட்ரெஸ்ஸுலேயே பக்கத்தில் தானே அட்ஜஸ்டன்ட் வீடு தான். ஸோ அங்கே போய் அப்பா காலையில் போய் உட்காருவேன். அப்பா வந்து இப்படி கண்ணை திறந்து பார்ப்பா, ப்ளூவாக நான் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு கண்ணை முடிந்துடுவேன். உடனே திருப்பியும் ஓடி போயிடுவேன். அப்புறம் அடுத்த கேஸ் முடிஞ்சோடனே திருப்பியும் ஓடி வருவேன், திருப்பியும் ஓடிவேன். அந்த மாதிரி 10-15 தரம் எவ்ரி டைம் அங்கே உட்காந்துருக்குச்சு. அப்பா கண் அப்படி தரப்பா திறந்து என்னை பார்த்தோன்னே அப்படி கண்ணை முடிந்துருவா. அந்த மாதிரி ஆச்சு. லாஸ்டில் எங்கள் அக்காவுக்கு வந்து எங்கள் எல்லோரும் மாதிரியுமே ரொம்ப உசுறு. ஸோ அப்பா பாப்ஸு எதுக்காவது சரியில்லைன்னா உடனே சொல்லிடணும், டிலே பண்ணாமல் சொல்லணும், நான் அமெரிக்காலேருந்து வரணும்னு சொல்லுவேன். ஸோ ஆக்சுவலி எங்கள் பாட்டி இறந்து போனேன். பாட்டி தான் எங்கள் அக்கா வளர்த்தது. அம்மா அம்மான்னு கூப்பிடுவான். அது சாட்டர்டே ஷீ டைடு. அப்போ நாங்கள் எல்லாருமே கூட சுற்றி இருந்தோம். நாங்கள் ரேவதியை மறந்தே போயிட்டோம். ஸோ அடுத்த தினம் சாட்டர்டே ஷீ கால்டு. அவள் வந்து உடனே ஜிஜி சின்னவளாக இருந்தாவ, 8 வயசு 9 வயசு. ஹை கங்கை பாட்டி செத்து போயிட்டாலே அப்படின்னு சொன்னான் ஃபோனில். ரேவதி சச்சேஷம், எப்படி யாரும் எனக்கு ஒன்றும் சொல்லலைன்னா எங்கள் மாமியார் செத்து விட்டான்னு சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். எப்படி அப்படி பண்ணினேன்னு எங்களை கூப்பிட்டு திட்டுன்னு திட்டி யாராவது உடனே ரேவதி என்கிட்ட என் அப்பா பாபுஜிக்கு எதான் நினச்சினா நீ உடனே சொல்லணும், இப்படி பண்ணக்கூடாது, கங்கா பாட்டிக்கு பண்ணக்கூடாது. ஐ சார் ஓகே. உடனே அப்பா இன்றைக்கி ரொம்ப இருமினாரடி, ஒரு மாதிரி இருந்தது, எனக்கு நிறையா ஜுரம் இருக்குது, எனக்கு தெரியாதுப்பா நான் சொல்லிட்டேன் அப்படிம்பேன். உடனே அடுத்த ஃப்ளைட்டில் வந்து அட்லீஸ்ட் ஃபார் 2-3 டேஸ் இருந்துட்டு போயிடுவேன் அமெரிக்காலேருந்து. யூ ஓன் பிலீவ், ஒரு வருஷத்தில் ஷிகேம் 5 டைம்ஸ். அந்த வருஷம்தான் அப்பா இறந்த வருஷம். ஸோ அப்பாவுக்கு இந்த மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறது, அண்டு ஹீஸ் காட் பிளேட்லெட்ஸ் லோ அண்டு அனிமியா நிறைய இருக்குன்னொடனே பறந்து வந்துட்டு போனேன். அப்புறம் ஜுரம் ஜாஸ்தியாக இருக்குது, இறங்கவே இல்லை, அப்பா இந்த மாதிரி இருக்கா, எனி டைம் இடன்னு ஒரு மாதிரி இருக்குன்னொடனே திருப்பியும் பறந்து வந்துட்டு போனான். கடைசியில் 4th டைம் ஆல்சோ ஷிகேம், அப்போ ஒரு வாரம் இருந்துட்டு போனான். அப்புறம் லாஸ்ட் டைம் இனிமேல் லீவ் எடுக்க முடியாதுங்கிற ஸ்டேஜில் ஷிகேம். அப்போ வந்தபோது அப்பா வாஸ் ரியலி பேட் அண்ட் ஹி வாஸ் லைக் செமி கான்ஷியஸ் வித் நர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. நான் இந்த ப்ளூ ட்ரெஸ்ஸில் வந்து உட்காந்து அப்பா ஆப்ரேஷன் வந்து நடுவில் போய் உட்கார்ற மாதிரி அவள் வந்து வந்து உட்காந்துட்டே இருந்தா. அப்புறம் 2 தடவை கேன்சல் பண்ணினா அவள் டிக்கெட்டை, பட் 3rd டைம் கேன்சல் பண்ண அவள் வேலையே போயிடும். ஸோ வந்து அப்பா நான் போய் தான் ஆகணும், எனக்கு ஒரு வழியே கிடையாது, நான் போகிறேன், நான் நமஸ்காரம் பண்ணுறேன்ப்பா அப்படின்னா. நமஸ்காரம் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தா அப்பா தூக்க முடியாத கையை தூக்கி அப்படி போட்டாராம். அப்போ ஷி வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் வெரி அப்செட் எனிவே அண்ட் ஷி ஜஸ்ட் லெஃப்ட். அவள் போயிட்டு அங்கே ஷிகாகோவில் பிளெயின் ஆஃப்டர் 9 ஹவர்ஸ் ஷிகாகோவில் பிளெயின் லேண்ட் பண்ண உடனே அவள் எனக்கு ஒரு ஃபோன் அடித்தா, ஹலோண்ணா அப்பா நம்ம கூட இல்லை இல்லை அப்படின்னா, ஆமாம் இல்லைன்னு உடனே வச்சுட்டா ஃபோன். ஸோ இட் ஹேப்பன் தட் டைம். அப்போது மூஞ்சில் ஒரு மாதிரி இருக்குது. அப்போது ஒரு ஃபாரின் லேடிக்கே நான் என்னாச்சு மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, ஐ ஜஸ்ட் லவ் மை ஃபாதர் நல்லா அப்படியே அவளை கட்டின்னு ஹரதா சொல்லி, வாட் இஸ் யுவர் நேம்னா, மை நேம் இஸ் சந்திரான்னு சொன்னாலாம். ஷி வாஸ் சோ சர்ப்ரைஸ்டு. யாரோ ஏதோ இந்தியன் நேமில் வந்து தன்னனை கட்டிட்டு ஹரதா சொன்னாங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு தரம் என்னாச்சு, எனக்கு கல்யாணம், எந்த லவ் மேரேஜு அகெயின்ஸ்ட் மை பேரண்ட்ஸ் விஷஸ். அப்போ லவ் மேரேஜ் பண்ணபோது தனியாக இருக்கிறச்சே, September 7th ஐ காட் மேரீட் அண்ட் November 17th வாஸ் அப்பாஸ் பர்த்டே. நான் வந்து நிறைய நல்ல அழகாக ட்ராயிங் பெயிண்டிங் பண்ணுவேன். எவ்ரி டைம் இஸ் பர்த்டே போது ஐ பெயிண்ட் ஒரு பர்த்டே கார்டு பண்ணி அப்பாவுக்கு கொடுப்பேன் எப்போதும். ஸோ தட் இயர் ஐ வாஸ் நாட் தே, ஐ வாஸ் லிவிங் இன் புரசபாக்கம் இஸ் நும்பகம் நுங்கம்பாக்கம். எங்கள் அம்மா என்னை வீட்டுக்கே வரக்கூடாது 3 வருஷம்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டா. ஸோ நான் வந்து மறந்துட்டேன்.
ஸோ தட் நைட் கரெக்டாக மிட் நைட் 12 o'clock ஒரு கால் வந்துச்சு. ஜன்னல் வழியாக அந்த டாக்டர் அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். உடனே இப்படி திடுக்குன்னு வச்சுட்டு டாக்டரோட டாக்டர் அப்பாவா என்ன டாக்டர் அம்மா அப்பாவான்னு. ஸோ டாக்டர் அம்மாவோட அப்பா சத்து போனது தூக்கி வேறு பிடிச்சி. உடனே ஐ ஹேட் ஒன்லி அ பைக்கு. அந்த பைக்கில் உட்காந்துட்டு நான் பர்சு பார்க்கறதுலேருந்து நுங்க வரைச்சி உடம்பு தட தடன்னு ஆடிண்டே இருந்தது விழுந்துடும் போல். பட் வீடு கிட்ட வர வர நிறைய கூட்டம் இருக்கும், ஒரேடியாக இருக்கும்னு நினச்சா ஈ காக்கா ஒத்தரமே இல்லை. ஏன் யாருமே இல்லை, ஏன் யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அங்கே கதவை திறந்துட்டு உள்ளே போகிறச்சே நோபடி இது லாங் இது டிரைவே அங்கே போய் பார்த்தா கதவு ஜன்னல் வழியாக ஓட்ட தெரியும். அதில் வந்து டேபிள் மேலே ஃபோன் பக்கத்தில் அப்பா வந்து இப்படி படுத்துட்டு இருந்தா. உடனே அப்பா அப்பா அப்பான்னு கத்தின உடனே அப்பா வந்து எழுந்து வந்து வந்துட்டியாமான்னு சொல்லி கதவை திறந்தா. நீ இந்த வருஷம் எனக்கு இது அனுப்பல இல்லை, கிரீட்டிங் கார்டு அனுப்பல இல்லை அப்படின்னு கேட்டார். ஐ சேட் பேசாமல் இருந்தேன். அப்புறம் கட்டிட்டு ரெண்டு பேரும் அழுதோம். அன்னிலேருந்து அப்பா என்னை டெய்லி வீட்டில் வந்து என்னை வந்து பார்த்துட்டு போவார். பட் இட் டுக் 3 years ஃபார் மை மதர் டு ரீகன்சைல் அண்ட் தென் அலோ மீ இன்சைட் த ஹவுஸ். என்று அப்பா பர்த்டே உங்களோட எல்லாத்தையும் என்னோட ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பா எங்கேயும் போல் எங்கள் கூட தான் இருக்காரு. அதுக்கு எனக்கு பல உதாரணங்கள் என் கூட இருக்குது. தினம் உங்களை பார்த்தா அப்பா மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறதே அப்பா எங்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோடய மனசில் இருந்ததெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். ஹோப்ஃபுல்லி இந்த பேண்டமிக் எண்டில் வில் பி ஏபிள் டு செலிப்ரேட் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி, வணக்கம்.